தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக ரெட்மி அவங்களுடைய லேப்டாப் சீரீஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. எங்கள் ப்ரோ அன்பாக்சிங்கே காணமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்து போர் அடிச்சிருச்சிங்க, அவங்க அனுப்புகிற மாதிரி தெரில. அதனால் உங்களுக்காக சுற்றி அன்பாக்சிங்கை கொண்டு வர போகிறேன். ரெடி? சக்தி மன்னர் ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவர் கூட ட்ராவல் பண்ண மாதிரி வேணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட ரெட்மி புக் வந்தாச்சு, இதோடைய அன்பாக்சிங்கை உங்களுக்காக குயிக்காக கூட வரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளுடைய ஆயுதம் எடுத்தாச்சு, ஒரு லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லேப்டாப்லாம் நிறைய லான்ச் பண்ணாலுமே அது ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் ரெட்மி மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா லேப்டாப்புடைய விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்னு எதிர்பார்த்தேன். மின்னியே எம்ஐயெல்லாம் லான்ச் பண்ணும்போது என்ன ஒன்று கம்மியாகிற மாதிரி ஒரு ஆப்ஷனே வந்து எனக்கு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா உள்ள டிப்பிக்கல் லேப்டாப் அன்பாக்ஸிங் இப்படி தான் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் கூட 4-5 லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இது, மொபைல் அன்பாக்சிங் கூட புசுக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஓ ஓகே, இங்கே இருக்குது, மறந்து போயிட்டேன். சார்ஜர்லாம் இங்கே இருக்குது, மீதி பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது அப்படியே அப்படி போட்டுடலாம், அப்புறமா எடுத்துருவேன், டோன்ட் வரி. ஸோ லேப்டாப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லேப்டாப் கூட என்னென்ன வந்திருக்குன்றத பார்த்துடலாமா. 65 வாட்கான சார்ஜர், எஸ் பெரிய சார்ஜிங் இருக்குது தான், இங்கே பாருங்கள் அதே குண்டு பின் தான். ஸோ ஏன் டைப் சியில் சார்ஜ் பண்ண மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. அண்ட் ஒரு சில புக்லெட் கொடுத்துருக்காங்க, எம்ஐ மொபைல் புக்லெட் எப்படி இருக்குமோ யூசர் மெனில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டஃபே எதுவுமே இல்லை, எதில் எதெல்லாம் மிச்சம் பண்ணுறாங்க பாருங்க. திஸ் இஸ் அவர் லேப்டாப், 15.6 இன்ச்க்கான லேப்டாப் இது. பட் அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, சிங்கிள் ஹேண்டில் கொஞ்சம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. பவர் யுவர் கிரியேட்டிவிட்டி, உண்மையிலே அந்த அளவுக்கு இருந்தால் செமையாக தான் இருக்கும். நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பின்பக்கமாக நல்ல ஹீட் வென்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியுது. லேப்டாப் தான் பிளாக்காக இருக்குது, நம்மளாச்சும் கலர் ஆகலாம்னு சொல்லி லொக்கேஷனும் மாற்றியாச்சு, ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இடது பக்கமாக பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 யூஎஸ்பி போட்டிருக்கு, 1 ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு. வலது பக்கமாக 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, எஸ்டி கார்டு ரீடர் இருக்குது, அண்ட் யூஎஸ்பி 2.0 போர்ட் ஒன்று இருக்குது, RJ45 போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கென்சிங்டன் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாக் இருக்குது. டிசைன் மற்றும் பில் குவாலிட்டியை பற்றி பார்க்கும்போது இதில் மேல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மியுடைய பிராண்டிங்கை மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் கிரே கலர் மட்டும் தாங்க ஆப்ஷன், உங்களுக்கு கலர் கலராக வந்து ஆப்ஷனே வந்து கிடையாது, சிங்கிள் கலர் தான் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லேப்டாப் தான், மீன் எம்ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிங்கிள் ஹேண்டில் இப்படி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் பெருசு தான், டிஸ்பிளேவுடைய சைஸும் பெருசு, அதனால் வந்து சொல்கிறேன். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 kg வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான லேப்டாப் கிடையாதுன்றது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராப்ளம்னு நான் பார்த்த ஒரு விஷயம், டச் பேட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக இவ்வளோ தான் வந்து கொடுப்பாங்க, பட் இதில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்டு கீ ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கிடையாது, ஒரு டீசெண்டான ஒரு லேப்டாப்பில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது நல்லா இருக்குங்க. அண்ட் இந்த ட்ராக் பேடுடைய ரெஸ்பான்ஸும் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளிக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்குது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ராக் பேட் இன்றைக்கெல்லாம் எப்படி வருதோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெஸ்பான்ஸ் கீபோர்டும் சரி ட்ராக் பேடுமே சரி நல்லா இருக்குது. இதில் விண்டோஸ் 10 ஓம் எடிஷன் கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய விதமான ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயினான விஷயம் இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளே, அதை பற்றி பேசலாம். ஸோ டிஸ்பிளேவுடைய சைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து தராங்க. பட் என்ன டைப் ஆஃப் டிஸ்பிளே அப்படின்றத அவங்க சொல்லலை. ஸோ சொல்லுறதுனாலே அது நார்மலான டிஸ்பிளே அப்படின்னு நம்மளே எடுத்துக்க வேண்டியது. ஸோ அப்படி தான் நானும் எடுத்துக்கிட்டேன். ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது ஓரளவுக்கு தாங்க ஓகேவாக இருக்குது, நான் பிரைட்னஸ் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து பாப் அவுட் ஆகி தரல, நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலுமே எனக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து இருக்குது. அதே போல் டிஸ்பிளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப்கேமை வந்து கொடுக்குறாங்க. எம்ஐ லேப்டாப்பில் மிஸ் பண்ண ஒரு விஷயம் அந்த வெப்கேம் தான். பட் இதில் அந்த வெப்கேமை வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ரீபில்ட்டாகவே வந்து வருது. இதில் 720 pixel ரெசல்யூஷன் நம்மளால் வந்து வெப்கேம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 2 மைக்கை வந்து அந்த வெப்கேமுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் இன்டெலுடைய i5 11th generation ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அப்படின்றது தனியாகலாம் வந்து கிடையாது, இன்பில்ட்டாக என்ன கிராஃபிக்ஸ் வருதோ அது மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் இதில் 8 GB ரேம் வருது. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து SSD வந்து பார்த்திங்கன்னா NVMe SSD தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 46 Wh பேட்டரி இருக்குது, 65 Wh சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 50% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 35 minutes வந்து சார்ஜ் ஏறினாலே வந்து போதும், வெறும்
35 minutes நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50% சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேட்டரி பேக்கப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணோம், பட் அந்த ஒரு நாளில் எங்களால் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ண முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம 6 to 7 hours வந்து நம்மளோட யூசேஜை பொறுத்து பிரைட்னஸ் லெவல்ஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதிலிருந்து வரும். 10 hours வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேபி நீங்கள் பிரைட்னஸ்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டால் 10 hours வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். பட் ஜென்ரலி 6 to 7 hours அப்படின்றது எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 50,000 rupees. ஸோ 50,000 rupees இந்த லேப்டாப் நல்ல லேப்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் டெஸ்ட் பண்ண கிடையாது, ரிவ்யூ பண்ணல, ஜஸ்ட் நேற்று ஓப்பன் பண்ணோம், அந்த ஒரு நாள் சும்மா யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்றதை வச்சு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் சொல்கிறேன், இது விமர்சனம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதை வச்சு சொல்லப்போனால் ஓகே, ஓரளவுக்கு ஒரு லேப்டாப் இருக்குது ஆப்ஷனில் வந்து வச்சுக்கலாமே தவிர, பட் ரெட்மி கிட்டேருந்து நம்ம இதை எதிர்பார்த்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இவங்க லான்ச் பண்ண கான்ஃபிகரேஷன், லான்ச் பண்ண விஷயம் எல்லாமே ஓகே, பட் ப்ரைசிங் அப்படின்றது 50,000 rupees வச்சது தான் தப்பு. என்ன கேட்டிருந்தால் ஒரு 42-43 மிஞ்சி போனால் ஒரு 45 இருந்திருந்தால் நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைசிங் இவங்க கொடுத்த கான்ஃபிகரேஷனுக்கு இருந்திருக்கும். பட் அப்படி இல்லாமல் இவங்க 50,000 rupees வச்சதுனால இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கான்ஸ் வந்து நம்ம கண்ணில் தெளிவாக வந்து தெரியுது. முக்கியமான விஷயம், டிஸ்பிளே ஒரு ஆவரேஜான டிஸ்பிளேவாக தான் இருக்குது, பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் நார்மல் யூசேஜ்க்கு ஓகேவாக இருக்கும், பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, கலர்ஸ் எல்லாம் பாப் அவுட் ஆகிறதுல. ஸோ அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணி ஆகணும். ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் SSD, 512GB SSD இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டுமே உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான், ஒரே லேப்டாப் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு வாங்கினா ரேம் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், நான் வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னா போடவே வந்து முடியாது. அண்ட் SSD பார்த்தீங்கன்னா 512 கொடுக்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு தான் புதுசாக போட முடியுமே தவிர எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் வந்து கிடையாது. பட் பார்க்கும்போது நல்லா இருக்குது, கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, ட்ராக் பேட் நல்லா ஒர்க் ஆகுது, கீபோர்டும் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டும் நம்ம 50,000 rupees இது பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் அனதர் ஆப்ஷனாக வந்து நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் 50,000 rupees பட்ஜெட்டில் வாங்கணும்னா இதுக்கு முன்னாடி வந்து எம்ஐயே ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் தான், நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி டெல்லியே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரான் மாடல் இருக்குது, உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷிங்கில், ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெட்டல் ஃபினிஷிங், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லெட் கீபோர்டு இருக்கும், நல்ல டிஸ்பிளே வந்து கிடைக்கும். என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே இருக்கும் போது நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், என்னுடைய பர்சனல் சஜஷன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் அன்பாக்சிங் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேப்டாப்புடைய ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள். பட் மோஸ்ட்லி வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், பிகாஸ் மேக்ஸிமம் இங்கே வந்து கவர் பண்ணுறோம், இதற்கு மேலே இதை டெஸ்ட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அண்ட் இது வந்து கேமிங்கான லேப்டாப்பே வந்து கிடையாது, ஏன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது, ஒரு ஜென்ரல் யூஸில் கொஞ்சமாக அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.